अस्सलाम वालेकुम वेलकम टू माय चैनल इनकी नम चेनल राल वो फ्राइड राइस एप्डी पड़े पाकल अद्क रोम अधिकानदपड़ा इलामें रोम रोम कमी इनक्रीडियंटी पड़ेद पाकल ना वो रे कैरट अंतमी कुटी कुटिया कट पड़े अदक्रम बीनस ना कुटिया कट पड़ी के ना वेगण रोम नईसा कट पड़ा अदक्रम अरे बीट्रूट ना कुटिया कट पड़ा कट पड़िया इंब कारण का मिग और रेकल अरट एल कट पड़िया कारी पच मिगकलचे कैरट बीनस बीट्रूटा इतक वेपड़ा அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் அதையும் இப்ப எடுத்து வச்சுக்கலாம் இப்ப ஒரு பெரிய கடாய் எடுத்து அதல ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நம்ம வச்சிருக்க ஜீரகத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம் அடுத்து காஞ்ச மிளகாவையும் உள்ள சேர்த்து நம்ம வச்சிருக்க எல்லா காய்கறிகளையும் உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு தனித்தனியா போட தேவையில்லை ஏனா எல்லா காயும் வேகணும் அதனால எல்லாத்தையும் ஒண்ணாவே சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ना वतको अंत ना का वेगण अंतमी ना वतक विटकल ना वतक विटाची इतना वो रेतें पारें और बउल फा रचे इत वो फ्रश् प्रिंजी इले वीटल परीचद इत वो ना वासन वासन अलव उप सेक प्रिंजी इलेना स्किपनिको इतना ना वासमता எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ரால் எடுத்து அதல சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு ராலையும் சேர்த்து நல்ல கலந்து விட்டுக்கலாம் இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எந்த ஒரு தூளுமே போ சேர்க்க தேவையே இல்ல इंबा पड़ोना राला सेतको मूड़ मूड़ा आना मीडियम फ्लेम वो रोम लो फ्लेम वचरा ती वर आरमचर राल वो ती विमें रोम लो वा ना ती विटोल मीडियम फ्लें वो राटदों फे मीडियम फ्लेम वो इाली एल ना वंदिर इंब मल तलेना तले कुछ चिन्ह चिन्हा कट पड़ी लास्टा सेतकल और वासने का वी அதனால சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு நாலு பேர் சாப்பிட கூடிய அளவு வந்து ரைஸ் வந்து வடிச்சு வச்சிருக்கோம் இப்போ அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இது நம்ம பண்ணும்போது லோ ஃப்ளேம்ல வச்சே பண்ணுங்க ஏனா அடி பிடிச்சிரும் அதனால லோ ஃப்ளேம்ல வச்சே ரைஸ் வந்து உள்ள சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் எல்லாம் புடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க எல்லாம் கலந்து விட்டாச்சு இதுக்கு வெங்காயமா தக்காளியா எதுவுமே தேவையில்லை ரொம்ப 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 சிம்பிளா செஞ்சிரலாம் கேரட் பீன்ஸ் இது மட்டும் தான் தேவைப்படும் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இது சீக்கிரமா செஞ்சு முடிச்சலாம் நான் வந்து டெக்கரேஷன்காக வேண்டி மீன் துண்டுகளை வச்சு